இன்னைக்கு சஷ்டி வடபழனி கோயில் போகலான்னு சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டதுக்கு நீ வீட்டு வேலையெல்லாம் முடி, சாயந்தரம் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. உடனே நானும் அரக்க பறக்க குக்கர்ல சாதத்தை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் என்னடா வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. வீட்டில் சௌச்சவுக்கா இருந்தது, அதனால சௌச்சவுக்கா போட்டு சாம்பார் வச்சாச்சு. பருப்பெல்லாம் நல்லா சௌச்சவுக்கா போட்டு சாம்பார் வைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே வந்து பருப்பு கூட பூண்டு தக்காளியெல்லாம் போட்டு வேக வச்சிடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது சாம்பார் ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமம் மட்டும் விளக்கணும், விளக்கிட்டு சாமி கும்பிட்டு கோயில் போகிறது தான். வாரத்தில் ஒரு நாளாச்சும் பூஜை ஜாமான் வந்து விளக்கி வச்சிடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்பயுமே விளக்கு ஜாமான் விளக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி பூஜை ஜாமான் தான் நல்லா விளக்கி காய வச்சுருக்கேன். உப்பு புளியெலாம் போட்டு விளக்கு ஜாமான் நல்லா விளக்கி வச்சாச்சு. இது இப்போ காஞ்சிட்டு இருக்குது. இது காஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். விளக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். ஸோ மஞ்சள் குங்குமம் எப்பயுமே வைக்கும்போது பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வைக்க சொல்லுவாங்க. அப்படி வைக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை கீழே இருக்குது அப்படின்னா அது மேல் நோக்கி வளரும், நம்ம மேலே மேலே வளருவோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூஜை ஜாமா எல்லாத்துக்கும் இப்போது மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருகாலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஸோ அருகாலுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறதுனால ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அருகாலில் தான் நம்மளோட குலதெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க. மீதி இருக்க மஞ்சள் தண்ணியை வாசலில் தெளித்து விட்டுட்டேன். ஸோ இப்படி தெளிக்கிறதுனால மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வீட்டுக்காரரும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வடபழனி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால கூட்டம் அதிகமாகவே இருந்தது. கோயிலுக்கு உள்ளே நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகழகாக கொலு பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக வடபழனி பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போய் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. கடைசியாக நாங்கள் சுண்டல் பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.